ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். இந்த சமயம் சமஸ்கார மாற்றத்திற்கான சமயம், சுயத்தினுடைய மாற்றத்திற்கானது, சம்பந்தங்களின் மாற்றத்திற்கானது, வாயுமண்டலத்தினுடைய மாற்றம், மேலும் யுக மாற்றத்திற்கான சமயமும் கூட. கொஞ்ச சமயமே பாக்கியாக இருக்கிறது. பாபா இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது பாபாவினுடைய யுக்தி. இப்படி புரிந்திருக்கிறீர்களா? இல்லை குழந்தைகளே, இல்லை. பாபா இப்பொழுது அத்திம சமயத்தினுடைய எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த தவறிலிருந்து விடாதீர்கள். நீங்கள் ஒருவேளை மாற்றம் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? எனவே பாக்கியத்தை நன்றாக நினைத்து, மகிமை இருக்கிறது, யார் செய்வார்களோ அவர்களை அடைவார்கள். இப்பொழுது அலட்சியத்தினுடைய சம்சாரத்தை முடித்து விடுங்கள். அலட்சியம், சோம்பொறித்தனம் இவற்றில் இருக்காதீர்கள். ஊக்க உற்சாகத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஒரு நிமிடம், இரண்டு நிமிடம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் என இதுபோல் எப்பொழுதும் நேரத்தை வீணாக்கிக் கொண்டே இருப்பீர்கள். பகவான் சுயமே விசேஷ பாலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். பின்னரும் கூட பழைய சமஸ்காரங்களிலிருந்து சதாகாலத்தினுடைய விடுதலையாகவில்லை. இரண்டு நாட்கள், நான்கு நாட்கள் வரை சரியாக நடக்கின்றது, பின்னர் தளர்வடைந்து விடுகிறீர்கள். இறுதியில் அப்படியே எப்பொழுது வரை நடக்கும்? எனவே அலட்சியம் செய்யார்கள், அட்டென்ஷனை உரைத்துக் கொள்ளாதீர்கள். ஒழிப்பாக இருந்து கொஞ்சம் சமயத்திலேயே பரிவர்த்தனைக்கான காரியம் ஆரம்பமாகிவிடும். ஒழிப்பாக இருங்கள், கொஞ்ச சமயத்தில் பரிவர்த்தனைக்கான காரியமாகிவிடும். தி நேரம் ஆரம்பித்துவிடும். பின்னர் என்ன செய்வீர்கள்? அந்த காட்சியை பார்ப்பதற்கான தைரியம் எப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதா? அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? எனவேதான் பாபா மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார், புருஷார்த்தத்தினை தீவிரப்படுத்துங்கள், தீவிரப்படுத்துங்கள். தன்னுடைய பழைய சமஸ்காரங்களை பஸ்மம் செய்யுங்கள். இல்லையென்றால் மிகுந்த பச்சாதாபம் அடைய வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் அந்த சமயம் கூட மிகவும் அருகாமையில்தான் இருக்கிறது. யோக பயிற்சிக்காக நான் சுயமாற்றத்தின் மூலமாக சம்பந்தங்களின் மாற்றம், வாயுமண்டலத்தின் மாற்றம், உலக மாற்றம் செய்வதற்கு பொறுப்பு சேவாதாரி ஆத்மா. யோக பலத்தின் மூலமாக பழைய சுவம் பாவங்கள், சமஸ்காரங்களை பஸ்மம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் தீவிர புருஷார்த்தி. நான் தைரியம் வைப்பதால் பாபாவினுடைய உதவியை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா. நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ். என்னிடமிருந்து லைட் மைட் ஹவுஸின் பிரகாசமான ஜோதி நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. முழு உலக ஆத்மாக்கள் வரை சென்றடைந்து கொண்டே இருக்கின்றன. பஞ்ச தத்துவங்களுக்கும் சென்று அடைகின்றன. பஞ்ச தத்துவங்களும் பரிவர்த்தனையாகின்றன. உலகின் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் சென்றடைந்து கொண்டிருப்பதனால் அவர்களும் பரிவர்த்தனையாகின்றார்கள். உலகில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளுக்கும் பரிவர்த்தனை சென்றடைந்து கொண்டே இருக்கின்றன. உலகமும் சதோபிரதனமாக பரிவர்த்தனமாக ஆகிவிட்டதை நான் நன்றாக அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.